முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்று பார்க்க இருக்கும் திருப்புகழ் தாமரையின் மட்டு என துவங்குகிறது. முதல் 4 அடிகள் விராலிமலைக்கு அருணகிரி சுவாமிகளை முருகன் வரச் சொன்னதை குறிக்கின்றன. திருவருணையில் நிருபிகல்ப சமாதியில் இருந்த அருணகிரிநாதர் முருகன் உத்தரவுப்படி வயலூருக்கு வந்து பொய்யா கணபதியாரை தரிசித்து திருப்புகழ் விருப்பமுடு செப்பு என அவர் சொல்ல, எனது திருப்படி முதலிய திருப்புகழை பாடி அங்கே தங்கி பல பாடல்களை ஏற்றும் பொழுது விராலி மாமலையில் யாம் இருக்கிறோம், அதை நினைத்து நீ வா என அழைத்ததை இந்த பாடலில் கூறியிருக்கிறார். விகட பரிமள என தொடங்கும் அரிய பெரிய திருப்புகழை பாடினார். முருகப்பெருமான் மகிழ்ந்து நீ விராலி மலைக்கு வா என பணித்தார் என்பதை அரிய பெரிய திருப்புகழ் விளம்பு என் முன் எழுந்தருள் குகா விராலி மலையூரை குறவா என்பார். என் மனத்திலிருந்த ஆசைகளையும் ஆணவ முதலாகிய குற்றங்களையும் ஒழித்து ஞான அமுதி பிரசாதமாக வழங்கிய அன்பை இனி எப்பொழுது மறக்க மாட்டேன் என்றார். இதை ஆணவ அழுக்கடையும் மாபியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரனும் ஆசானிகளும் துகளாயின பின் தேச அனுபூதி பிறந்தது என்றெல்லாம் பாடியிருக்கிறார். குடம் ஒரு சிறு பாத்திரம். கங்கை நதியோ பிரவாகமாக பெருகி வருவது. அது எப்படி சின்னஞ்சிறிய குடத்திலே அடங்க முடியும்? குடத்திலே கங்கை அடங்கும் என்று ஈட்டடி வருமாறு ஒரு வெண்பா பாடும் என்று சொல்லுகிறார் ஒருவர் காலமேக புலவரிடம். புலவர் கொடுத்த சமீஜை எண்ணி பார்த்தார் காலமேகம். சொற்சாதுரியத்தினாலே அவர் கேட்டபடியே பாடுகின்றார். விண்ணு கடங்காமல் வெற்பு கடங்காமல் மண்ணு கடங்காமல் வந்தாலும் எண்ணெய் இடத்திலே வைத்த இறைவர் சடாமா குடத்திலே கங்கை அடங்கும். ஆகாய கங்கையானது வானிடத்தை அடங்காமலும் இமயமலை இடத்தை அடங்காமலும் நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருக்கும் பூமி இடத்தை அடங்காமலும் பெருகி வந்த பொழுதிலும் பெண்ணாகி உமாதேவி தம் இடபாகத்திலே வைத்துக் கொண்டவராக இருக்கும் தலைவரான சிவபெருமானின் ஜடாமகுடத்திலே அடங்கும் அடங்கி நிற்பதாகும் என்றார். அதாவது ஜடாம குடத்திலே என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அதுபோல உலகையே அழிக்கும்படி பாய்ந்து வந்த ஆகாய கங்கையை தரித்துள்ள ஜடை என்பதை காதிய சுவர்க்க நதிவேணி என்கின்றார் இந்த பாடலிலே. பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் தாய்மானவரின் பாடல் ஒன்றை பார்ப்போம். முருகாசரணம் முகார்ப்பணம் அஸ்து. காமனை எரித்த தீ நயன நெற்றி கா
தாமரையின் மட்டு வாசமலரொத்த தாழ் இணை நினைப்பில் அடியேனே. தாமரையின் நிரம்ப நறுமணமுள்ள மலருக்கு ஒப்பான உனது திருவடி இரண்டி நினைப்பே இல்லாத அடியேனே. தாதவிழ் கடுக்கி நாகமகிழ் கற்பதாருவென மெத்திய விராலி மாமலையில் நிற்ப நீ கருதி உற்று. மகரந்தப்பொடி, விரியும் கொன்றை, சுரப்புன்னை, மகிழமரம் இவைகள் கற்பக விருட்சங்கள் என்னும்படியாக நிறைந்துள்ள விராலி என்கின்ற பெருமை வாய்ந்த அல்லது அழகிய மலையிலே யாம் வீற்றிருக்கின்றோம். நீ அத்தலத்தை நினைப்பிலே வைத்து வாயென அழைத்து என் மனதாசி மாசினை அறுத்து வருவாயாக என கூறி அழைத்து என்னுடைய மனத்திலே உள்ள ஆசைகள் குற்றங்கள் இவைகளை அல்லது ஆசை என்கின்ற குற்றத்தை ஒழித்து ஞான அமுது அளித்த வாரம் இனி நித்தம் வரவேனே. ஞான அமுத பிரசாதத்தை தந்த உனது அன்பை இனி எந்த நாளும் மறக்க மாட்டேன். காமனை எரித்த தீநயன நெற்றி காதிய சொர்க்க நதி வேணி, மன்மதனை எரித்த நெருப்பு கண்ணை உடைய நெற்றியையும் காதிய எவற்றையும் அழிக்க வல்லதாய் பாய்ந்து வந்த ஆகாய கங்கையை சூடியுள்ள சடையையும், கானில் உரை புற்றில் ஆடு பணியிட்ட காதுடைய அப்பர் குருநாதா, காட்டில் இருக்கும் புற்றில் படமெடுத்து ஆடுகின்ற பாம்பை அணிந்துள்ள காதையும் கொண்ட அப்பர் சிவபெருமானுக்கு குருநாதனே, சோமனோடு அருக்கன் மீனொலவு மிக்க சோலைப்புடை சுற்று வயலூரா, சந்திரனோடு சூரியனும் நட்சத்திரங்களும் உலவுகின்ற அளவுக்கு உயர்ந்த சோலை பக்கங்களிலே சுற்றியுள்ள சுற்றுப்பக்கங்களிலே உள்ள வயலூரானே, சூடிய தடக்கே வேல்கொடு விடுத்து சூர்தலை துணித்த பெருமாளே, அகன்ற திருக்கரத்திலே ஏந்திய வேல் கொண்டு அதை செலுத்தி சூரனது தலையை வெட்டி துணித்த பெருமாளே, விராலி என்கின்ற பெருமை வாய்ந்த மலையிலே யாம் வீற்றிருக்கின்றோம், நீ அத்தலத்தை நினைப்பிலே வைத்து வருவாயாக என கூறி அழைத்து என்னுடைய மனத்தில் உள்ள ஆசைகள் குற்றங்கள் இவைகளை ஒழித்து ஞான அமுத பிரசாதத்தை தந்த உனது அன்பை என்னாலும் மறக்க மாட்டேன். திருப்புகழ் பாடலை கேட்டோம். தாயுமானவர் சுவாமிகளின் திருவருள் இலாச பரசிவமணிக்கம் பாடல் ஒன்று, பன்னிரு சீர் ஆசிரியை விருத்தம். அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்ததே தன்னருள் வெளிக்குளே அகிராண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சேவை துயிர்க்குயிராய் தழைத்தது. மனவாக்கினில் தட்டாமல் நின்றதெது சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றதெது. எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாயே இன்பமாய் என்றைக்கும் உள்ளதெது. அது கங்குள் பகலர நின்ற எல்லை உள்ளதெது அது கருத்திற்கு சேர்ந்ததுவே கண்டனவெல்லாம் ஓன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்யுவார். அங்கு இங்கு எண்ணாதபடி அவ்விடத்துள்ளது இவ்விடத்துள்ளது என்று சுற்றி சொல்லாத வண்ணம் எங்கும் பிரகாசமாய் எவ்விடத்தும் விளங்குகின்றதாகி ஆனந்த பூர்த்தியாகி சுகநிறை உள்ளதாகி அருளோடு நிறைந்தது எது, திருவச்சக்தியோடு வியாபித்திருப்பது எந்த வஸ்து, தன் அருள்குள் வெளிக்குள்ளே தனது கருணை வடிவாகிய ஆகாயத்திலே அகிலாண்ட கோடி அனைத்துலகம் எல்லாம் அவற்றிலுள்ள சராச்சரங்களும் தங்கும்படிக்கு நிலைத்திருக்கும்படிக்கு இச்சை வைத்து விருப்பம் வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது, உயிருக்கு உயிராய் செழித்திருப்பது எந்த வஸ்து, மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது, மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாமல் நின்றது எந்த வஸ்து, சமய கோடிகள் எல்லாம் சமய தொகுதிகள் யாவும் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று தங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம் என்று வேத ஆகம புராணங்களை பிரமாணங்களாக எடுத்துக்காட்டி எங்கும் தொடர்ந்து எவ்விடத்தும் விடாது பற்றி எதிர் வழக்கு இடவும் ஒன்றுக்கொன்று நேர் நின்று வாதிக்கவும் நின்றது எது, இடமாய் நின்றது எந்த வஸ்து, எங்கனும் பெருவழக்காய் எவ்விடத்தும் அறுதியிடக்கூடாத பெருவழக்காகி யாதினும் வல்ல ஒரு சித்தாகி எதினும் வலிய ஒப்பற்ற ஞான வடிவாகி இன்பமாய் சுகபடிவாகி என்றைக்கும் உள்ளது எது, என்னாலும் ஒரு தன்மையாய் உள்ளதாகிய சற்று எந்த வஸ்து, மேல் இன்னும் கங்குள் பகல் அற நின்ற ராபகல் இல்லாது நின்ற எல்லை உள்ளது எது, இடத்தில் உள்ளது எந்த வஸ்து, அது அந்த வஸ்துவே
கருத்திற்கு இசைந்தது, எமது கருத்திற்கு இணங்கினது. அதனால் அதுவே அந்த வஸ்துவையே கண்டனை எல்லாம் பார்த்த பொருள்கள் எல்லாமாகவும் மோன உரு வெளியதாகவும் மோன உரு வெளிப்பாடாகவும் கருதி நினைத்து அஞ்சலி செய்குமாம், கைகூப்பி வணங்குமாம் யாம் என்றவாறு சச்சிதானந்த இலக்கணமுடைய இறைவனை நாம் வணங்குவோம் என்பது கருத்து. இதில் அங்குங்கெனாதபடி என்ற சக்தினையும் எங்கும் பிரகாசமாய் என்ற சிற்றினையும் ஆனந்த பூர்த்தியாகி என்ற ஆனந்தத்தையும் கூறி அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமுடைய பரம்பொருளே நமக்கு எவ்விடத்தும் இடியூறின்றி தோன்றுதலால் ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது என அனுபவித்தார். அனுபவித்தல் என்றால் முற்கூறிய ஒன்றை பயன்தருதல் கருதி பின்னும் சொல்லுதல். மனம் வாக்கு என்பன ஜடமாதலால் அவை சித்தாகிய சிவத்தை அறியா என்பது கருதி மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது என்றார். இது கருதியே மனாது தனக்கு எய்தாத ஒருவன் எங்கு நிறை இறைவன் என்றார். பிறரும் இறைவன் சச்சிதானந்த இலக்கணமுடைமையை பூவண்ணம் பூமின் மனம் போல எனும் திருவிளையாடல் புராண செய்யுளில் மெய்ப்போல இன்பமா வண்ண மெய் கொண்டவன் என்பதனாலும் அறிய வேண்டும். அருள் என்பது சக்தியை இக்கருத்தை பற்றி அருளது சக்தியாகும், அறந்தனுக்கு அருளையின்றி தெருள் சிவமில்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை என்றார். பிறரும் சக்தி என்பது உண்மை, சித்தி என்பது அறிவு, ஆனந்தம் என்றது சுகம், கங்குல் பகலற நின்று எல்லை உள்ளது என்பதனை ராப்பகலற்ற இடத்தை இருக்க எழுதல என்பதனால் காணலாம். ராப்பகல் ஏற்ற இடத்தினை வடலூர் சதோதயம் என்பார். ராப்பகல் என்பது சகல கேவலங்களை, சகலம் நினைப்பு, கேவலம் மறப்பு, கண்டனவெல்லாம் மோன ஊர், வெளி என்றது பார்த்தவிடமெல்லாம் பரமன்கான் எனவும் எங்கும் சிவமொழி இல்லை எனவும் கூறுவதனால் காண வேண்டும். மோன உரு வெளியதாகவும் என்றது கருவிகள் 36 கடந்து நின்றதோர் நிலைமை. இதனை சும்மா இரு சொல்லற எந்தலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்தலனே எனவும் சும்மா இருக்க சுகமுதயமாகுமே எனவும் கூறிய திருவாக்குகளாலும் உணர்க. ராப்பகல் அற்ற இடம் என்பதை அருள்கிரி பெருமான் கந்தர் அலங்காரத்திலே குறிப்பிடும் பாடல் ராப்பகல் அற்ற இடம் காட்டி யான் இருந்தே துதிக்க குரா புனை தண்டயம் தாழ் அருளாய் கரி கூப்பிட்ட நாள் கராப்பட கொன்று அக்கறி போற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரம வேல நிருது சங்கார பயங்கரனே இராப்பகல் அற்ற இடம் காட்டி இருந்தே துதிக்க அருளாய். அடுத்த பதிவிலே தொடருவோம். தாயுமானவர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி.